மேடல், நீங்க பேசும்பொழுதும் வெட்டு குத்து அந்த மாதிரி ரத்தம் தெறிக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் சொல்றீங்க. ஆமாங்க, நீங்க வந்து களத்துல போய் இறங்கி பாருங்க. நீங்க ஒருத்த வந்து ரோட்ல நின்று தகராறு பண்ணி ரோட்ல போற ஒரு பொண்ணை கைப்பிடிச்சு இழுப்பான், உங்களால வீடியோ மட்டும் தான் எனக்கு எடுக்க முடியும், உங்களால எடுத்து கேட்க முடியாது. கேட்டீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. இப்போ எவன் போய் சட்டை பிடிச்சி இழுக்கிறானா அவன் மேல தான் கேஸ் போடுறதுக்கு 10 பேர் ரெடியா இருக்கான். ஆனா கை பிடிச்சி இழுத்த வந்து ஈஸியா போயிடுவான். அந்த மாதிரி சூழ்நிலை தான் நம்ம இருக்கோம். அவனெல்லாம் அடிச்சு உதைக்கிறதுக்கு ஒரு ஹீரோ வேணும். அவனு அது நம்ம செய்ய முடியாது. நம்ம அதை வந்து நான் படம் மூலமா நான் செஞ்சிருக்கேன். நீங்க கேட்டீங்கல்ல மீடியா வந்து சட்டை பிடிக்குமான்னு, வீடியோ எடுக்குமான்னு கேட்டீங்கல்ல. அந்த வீடியோ எடுத்து நான் மீடியா சொல்லி சாருங்க, நான் மீடியாவை சொல்ல, நான் மக்களை சொல்லிட்டு இருக்கேன். சினிமா மூலமா நம்ம வந்து நிறைவேற்றி காட்டுறோம். டேய், 10 பேர் வீட்டு முன்னாடி நின்றுட்டு வீட்டை உடச்சிருவா நிக்கிற பொசிஷன்லாம் இன்றைக்கி நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் 6330 போலீஸ் ஸ்டேஷன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. இல்லைன்னா ஒரே ஒரு ஸ்டேஷன் இருந்தால் போதும் சென்னையில் மட்டும், எங்கேயுமே நல்லது நடந்துகிட்டு இருக்குண்ணா. ஸோ அது அந்த நேரத்தில் ஒரு மனுஷன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான், எத்தனை வெட்டு குத்து கேஸ் ஒரு நாளைக்கு நடக்குதுன்னு கணக்கு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இதை வந்து நாங்கள் வந்து என்டர்டெயின் பண்ணல, இதுவும் இருக்குது சினிமாவிலேருந்து. ஆனால் அதை மீறி ஒரு விஷயம் இருக்கும் படத்தில், என்ஜாய் பண்ணுற மாதிரி, எமோஷன் ஆகிற மாதிரி, கண் கலங்குற மாதிரி. அதையும் நான் சொன்னேனே, கண் கலங்குற மாதிரி, ஆ இப்படி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கா, பாசம்னா இப்படிலாம் இருக்கலாமா, நேசம்னா இப்படி இருக்கலாமா, ஒருத்தருக்கு அர்ப்பணிப்புன்றது இப்படி இருக்கலாமா, இதுவும் காட்டியிருக்கோம். நான் அதையும் சொன்னேன், இதையும் தான் சொன்னேன். இது வந்து ஒரு யூத்துக்காக ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு பேஸில் ஒரு கதை, ஒரு ஆக்ஷன். அது இது இன்னொன்று வந்து ஒரு ஃபேமிலிக்காக ஒரு ஏரியா, இன்னும் சின்ன பசங்களுக்காக ஒரு ஏரியா, நல்ல காமெடி. யோகி பாபு எங்கே போயிட்டாரேன் அவருக்கு? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது படத்தில். வந்து வெறும் வெட்டுக்குத்துலாம் பண்ணுறாள் நான் கிடையவே கிடையாது. முதல் படத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் வெட்டுக்குத்தும் இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஆறில் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். இப்போ இதுலேயும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும், அது ஒன்றும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் முதலே சொல்லிடுறேன், நான் கரெக்டா, நான் வந்து இப்போ வந்து மறைக்கல, நான் முதல்ல சொல்லிடுறேன், ஓட்டும் காட்டியாச்சு. நீங்க பேசும்போது அந்த கிளைமேக்ஸ் தெரிஞ்சுது, அவ்வளோ வேகமா இருந்தது. நிறைய படம் ஸ்பீடா தான் இருக்கும் உங்க படம், இந்த படம் அதை விட பயங்கர ஸ்பீடா இருக்கும் போல் இருக்குது. இந்த படத்துல எல்லா படத்தையும் தாண்டி என்ன ஸ்பெஷலா இருக்கும்? ஸ்பெஷல் நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல வந்து நிறைய வந்து ஒரு ஆக்ஷனுக்கு வந்து ரீசனபிள் ஆக்ஷனா இருக்கும், அதுதான் ஸ்பெஷலாகவே நான் சொல்லுவேன். ஏன்னா ஆக்ஷன் படம் இப்போ வந்து ஒரு போலீஸ் படம்னு எடுத்தா போலீஸோட எக்ஸ்க்ளூசிவா பண்ணுன்னு நான் கொஞ்சம் போராடி நிறைய விஷயங்களை கேதர் பண்ணி, அதான் ஆடியன்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறது தான் அது. அவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு எவ்வளோ கேதர் பண்ணும், அதே மாதிரி ஆக்ஷன் வரும்போது எவ்வளோ நம்ம வந்து அதை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்குறோம். ஏன்னா ஆக்ஷன்றது ஆனால் மக்களுக்கு கண்டிப்பாக தெரியும், இது கன்ஃபார்மாக இது வந்து ஒரு சினிமா தானே தெரியும். அந்த அதை வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்குறோம், எவ்வளோ யதார்த்தமாக கொடுக்குறோம், அது உண்மையிலே அந்த ஆக்ஷன் தேவையானதாக ஆக்குறோம் ஸ்க்ரீன் பிளேயில். இது வந்து தேவை, ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு அநியாயம் பண்ணும்போது எடுத்து மிதிக்கணும்டா தூக்கி போட்டு நமக்கு தோணும். அது நம்ம ஒரு ஹீரோ மூலமாக நம்ம மனசில் உள்ள கொந்தளிப்பெல்லாம் வந்து சினிமாவில் வந்து நம்ம நம்ம ஹீரோ மூலமாக ரத்னம் மூலமாக, அது ரத்னம் விஷால் மூலமாக அப்படின்னு அப்படி போயிட்டே இருக்கும். அது அவ்வளோ. சார் விஷால் சார், ஹரி சார், இங்கே இங்கே சார், முன்னாடி வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க 4 கோடி 3 கோடி பணம் வச்சது உங்க எல்லாரும் தயவு செஞ்சு ஓடிடுங்க, பணம் பண்ணாதீங்க அப்படின்னு. இப்போ ஸ்டேஜில் பேசும்போது சொல்கிறீங்க சிறு படங்களுக்கு ஆதரவு தரணும், அதுதான் என்னோட குறிக்கோள் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் ஓப்பனாக சொன்னால் அது கான்ட்ரவர்சி ஆகுது. ஓப்பனாக வந்து அதான் இப்போ பாருங்களேன், இப்போ ஓப்பனாக வந்து ஹரி சார் ஒரு விஷயம் சொன்னார், பிரதர் கேட்டார் சார் சொன்னார், அதுதான் நான் திரும்பவும் சொல்கிறேன். ஒரு நான் வந்து ஒரு அக்கறையோடு நான் வந்து சொல்கிறேன், நான் ஒரு ஒரு வெறுப்போடு நான் சொல்ல, சின்ன தயாரிப்பாளர்கள் வந்து பாவம் ஒரு கைடன்ஸ் இல்லாமல் இருப்பாங்க. ஃபஸ்ட் டைம் உள்ளே வரும்போது யார் அணுகணும், எப்படி வந்து அந்த திரையரங்குகள் கிடைக்கும், யார் டிஸ்ட்ரிபியூட்டராக வந்து இது பண்ணலாம், எதுவுமே இல்லாமல் வந்து காசு எதுவுமே இல்லாமல் வந்து வெறும் காசை வச்சுக்கிட்டு வந்து படம் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சொல்கிற ஒரே விஷயம், தயவு செஞ்சு கொஞ்சம் கிளாரிட்டியோடு இருங்க. நீங்கள் போடுற முதலீடு எப்படி உள்ளே வரப்போகுதுன்றது முன்கூட்டியாக நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஓடிடி வாங்க போகிறாங்களா, சேட்டலைட் வாங்க போகிறாங்களா, மார்க்கெட் இருக்கா, இது வந்து திரையரங்கம் வந்து இப்போது ரிலீஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது வந்து ஃபஸ்ட்டு 3 நாள் தான் கலெக்ஷன் தான், 4வது நாள் ஃபஸ்ட்டு வாரம் வந்து 80% ஓட கலெக்ஷன் ஃபஸ்ட்டு வாரம், 2வது வாரம் வந்து மீதி 20%, 3வது வாரம் வந்து பெருமைக்காக ஓட்டுறது. சத்தியமாக நான் சொல்கிறேன், இது பெரிய படத்துக்கும் சரி, 3வது வாரம் 4வது வாரம் வந்து ரிப்பீட் ஆடியன்ஸ்லாம் சில படங்களுக்கு 1 in 1,000,000 அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அபூர்வமான விஷயங்கள்.
இப்போ சின்ன திரைப்படங்களுக்கு நான் சொல்கிற ஒரே விஷயம், திரும்ப நான் அன்னைக்கு நான் சொன்னேன், நீங்கள் என்ன கேட்குறீங்க, தோனியை போய் கேளுங்களேன், நம்ம விசில் அடிக்கிறோன்னா அவர் சிக்ஸர் அடிக்கும்போது அவரும் ஒரு படம் எடுத்தார், அவர்கிட்ட மைக் நீட்டு கேளுங்களேன், அவர் முதலீடு அவர் போட்டார் காசு என்ன எவ்வளோ வந்தது திரும்ப வந்ததுன்னு நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு அந்த பதில் வரும். ஏன் என்ன கேட்குறீங்க, நான் சொல்கிறது வந்து எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸில், நானும் சின்ன படம் எடுத்திருக்கேன், ஜீவான்ற திரைப்படம் நானும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன், கரெக்டாக ஜெயலலிதா வந்து அரெஸ்ட் ஆனாங்க, எல்லா திரையரங்கத்தை மூடுங்கன்னு சொன்னாங்க, போச்சு எனக்கு காசு, அப்படியே போச்சு எனக்கு, 4 கோடி போச்சு, 4 கோடி 5 கோடி போச்சு, எல்லாமே இருக்கும் சினிமாவில் வந்து அன்சர்டன்ட்டி ஜாஸ்தி. ஸோ அந்த வகையில் வந்து சின்ன திரைப்படங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சுருவாங்க மார்க்கெட் என்ன நிலவரம்ன்றது. இந்த வருஷம் வந்து இட்ஸ் கோயிங் டு பி த பிக்கெஸ்ட், நான் எப்போ ஓப்பனாக சொல்கிறேன், இது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், இந்த வருஷம் வந்து இட்ஸ் கோயிங் டு பி த பிக்கெஸ்ட் ஆசிட் டெஸ்ட் ஃபார் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, நாட் த சவுத் இண்டில் சின்ன படங்களில் பெரிய படங்களில், இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஒரு விஷயம் பொறுமை. அந்த பொறுமை காக்கிற அத்தனை தயாரிப்பாளர் இயக்குநர்கள் நடிகர்கள் வந்து அவங்க தான் வந்து அடுத்த வருடம் வந்து கரெக்டாக வந்து ஒரு கோர்வையாக போக முடியும். அந்த பொறுமை கண்டிப்பாக இந்த வருஷம் தேவை. இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி வெரி பிக் டாஸ்க் இந்த மே மாதத்துலேருந்து இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும், சின்ன படங்கள்லேருந்து பெரிய படங்கள் வரைக்கும் எல்லாருக்கும் வந்து இட்ஸ் கோயிங் டு பி அ பிக்கெஸ்ட் ஆசிட் டெஸ்ட்னு சொல்லுவேன். ஹரி சார், உங்களுக்கு தான் ஒரு கேள்வி சார். நீங்கள் சொன்னீங்க அந்த 3.5 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து அந்த சேசிங் சீனை ஃபைட், இங்கே இங்கே சார் சேசிங் ஃபைட் சீனு சொல்லி சொன்னீங்க, அது வந்து ஒரே டேக்லேயே எடுத்துட்டீங்களா இல்லைனா 2-3 நாள் ரிஹர்சல் போனீங்களா? 2 நாள் சார் மொத்தம், அதில் ஒரு 1.75 நாள் வந்து ரிஹர்சல், ஒவ்வொரு பார்ட்டாக வந்து ரிஹர்சல் பண்ணோம், அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் லென்த்து. முதல்ல வந்து ரோட்லேயே வந்து சாக் பீஸில் ஒரு ஸ்கெட்சு போட்டு நல்ல கார் பொம்மை, ஜீப் பொம்மை, பஸ் பொம்மைகளை வச்சு எங்கெங்கே இடிக்கணும் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கோடு போட்டு வரைஞ்சி எல்லோரும் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து மொத்த டெக்னீஷியன்ஸையும் ஒன்றா நிறுத்தி அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்து, ஏன்னா இதில் வந்து யார் ஒருத்தர் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து குறுக்க தெரியாமல் வந்து ஓடி வந்து கேமராவை தட்டி விட்டாலும் திருப்பி ஒன் மோர் போகணும், அது வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ்ன்றதுலாம் அது ரொம்ப ரிஸ்க் அதிகம். ஸோ அதனால் எல்லாருக்கும் அந்த ட்ரைனிங்கை கொடுத்து ஒரு 1.5 நாள் 1.75 நாள் வந்து ரிஹர்சல், ஆக்சுவலாக நான் 3 நாள் பிளான் பண்ண 2 நாள் முடிச்சுட்டு வந்துட்டோம். ஏன்னா இதில் வந்து கம்யூனிகேஷன் ஒன்று இருக்குது, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறாங்கன்னு இருக்கீங்க, ஹீரோ ஒரு இடத்துல, ஹீரோயின் ஒரு இடத்துல, அந்த ஃபைட்டர்ஸ் வராங்க, அந்த மாதிரிலாம் சொன்னீங்க. இதில் வந்து கேமராமேன் வந்து வண்டி தாவி தாவி வேறு எடுத்திருக்காரு, சிங்கிள் கேமராவில் எடுத்திருக்காரு. நீங்கள் எதனா கேஷுவாலிட்டிஸ் எதனா இருந்துச்சா, எதனா அடிக்கடி பட்டு அந்த மாதிரி எதனா சம்பவங்கள் எதனா நடக்கலையே, அந்த மாதிரி எதுவும் நடக்கலை, ரொம்ப எல்லாருமே வந்து சேஃபா எஸ்கேப் ஆயிட்டோம். சார் ஹரி சார், சார் ஹரி சார், இந்த படத்துக்கு ரத்னன் பேர் வச்சிருக்கீங்க. ஆமா, நீங்க இங்க ஓகே ஓகே, காவேரி ஸ்ட்ரீட்ல தான் நான் ரொம்ப நாள் குடியிருந்தேன், காவேரி ஸ்ட்ரீட்ல ரத்னன் படத்துக்கு பேர் வச்சிருக்கீங்க. இந்த படம் உங்க படத்துல ரத்தம் எப்போதுமே ஜாஸ்தியா இருக்கும், இதுலயும் தூக்கலா இருக்கும்னு சொன்னீங்க, ஆனா ரத்தம் மட்டும் இருக்குமா, ரத்தனமாவே இருக்குமா, ரத்தினமாவே இருக்குமா? ஏன்னா உங்க உறவினர் ஒருத்தரோட பேர் ரத்னம், அப்படியா, அதனால இந்த பேரை வச்சிருக்கீங்களா? இந்த படத்துக்கு வந்து ஒரு பேர் தேவைப்பட்டுச்சு, நிறைய இருக்கிற நல்ல டைட்டில், இந்த டைட்டில் நல்ல டைட்டில், ஆக்சுவலாக இந்த படத்துக்கு ரத்தம்னி டைட்டில் வச்சிருந்தேன், கதைக்கு ரிலேட்டடாக ஒரு விஷயம் இருக்குது அதில். ஸோ அது அப்படியே வந்து அந்த படம் ஏற்கனவே வந்துருச்சு ரத்தம்னி ஒன்று இப்போ, அதனால வந்து அது வந்து ரத்னமா மாற்றி ஹீரோ நேம்ல. அப்புறம் பிரியா பவானி சங்கர் இங்க ஏன்னா விஷால் சார் சொல்றப்ப சொன்னாரு, ஹீரோயினுக்கும் நீங்க ஈக்குவல் தான், அவர் படத்துல கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க, நாங்களும் பார்த்தோம், ஏன் வரல அவங்க, என்ன ரீசன்? அவங்க எங்க ஷூட்டிங்ல இருக்காங்கன்னு சொன்னாங்க, அவங்க படப்பிடிப்புக்காக வெளியூர்ல இருக்காங்க, வெளியூர்ல இருக்காங்கன்னு சொன்னாங்க. சார் விஷால் சார், உங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி, நீங்க வந்து அண்ணா நகர்ல தண்ணி பூந்துச்சு, அதை தீத்தீங்கன்னா நான் 2026 வரமாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க, ஆனா விஜய் வந்து 2026 வராரு, நீங்களும் 2026 வரன்றீங்க, ஏன்னா தளபதி புரட்சி தளபதி இப்படி தொடர்ந்து அவர் மதுரன்னு நடிச்சாரு, நீங்க மதுரக்காரராகவே வாழ்ந்தீங்க பல படத்துல, அவர் இறங்குறதுனால இறங்குறீங்களா, இல்ல அண்ணா நகர்ல தண்ணி வந்தது அதை தீக்க போடல அதை நோக்கி இறங்குறீங்களா அரசியல்ல? அண்ணா நகர்ன்றது ஒரு தொகுதிங்க, இன்னும் ஏங்க தமிழ்நாடு அண்ணா நகரில் தண்ணி இறங்குறது இது அது ஓகேங்க, அது அது வந்து நான் பதிவு பண்ணது வந்து எங்கள் வீட்டில் தண்ணி, அது வந்து அண்ணா நகர். நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நான் திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன், முதல்ல வந்து தளபதி விஜய்க்கு வந்து வாழ்த்துக்கள், அவர் வந்து எடுத்த முடிவு, அவர் வந்து சமூக சேவைக்கு வராரு, மக்கள் சேவைக்காக வராரு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவர் அறிக்கை கொடுத்துட்டாரு, அது வந்து அவருக்கு முதல்ல அவர் வாழ்த்துக்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதர், ஒரு ரொம்ப பிடிச்ச நடிகர், எனக்கு என்னென்னா அவரை வச்சு இயக்கி ஒரு படம் பண்ணோன்னு எனக்கு ஒரு ஆசை,
டக் ஐயோ அவர் சொல்லிட்டாரு இதுதான் கடைசி படம்னு எனக்குள்ள ஒரு இது ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. அதுதான் இப்போ விஷாலன் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இப்போ என்னன்னு தெரியாது எனக்கு. ஒருவேளை நான் ஹரிசார் கதாநாயகனாக இருக்கிறதுனால நிஜ வாழ்க்கையிலையும் வந்து ஏதாவது சமூக விஷயம் பிரச்சனைகள்லாம் இறங்கி பேசணுன்ற உணர்வு வந்து ஆட்டோமேட்டிக்காக வருதான் என்னன்னு தெரியல. இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் சொல்கிறேங்க, 2026 வந்து விஷால் வந்து வரக்கூடாதுன்றது தயவு செஞ்சு அந்த அவங்க வந்து அவங்கவுங்க வேலைகள் பண்ணிக்கிட்டா நம்ம சந்தோஷப்படுவோம். டிசம்பர் மாதம் நான் திரும்பவும் சொல்கிறேங்க, மழை வருதோ இல்லையோ தயவு செஞ்சு அந்த வெள்ளம் வந்து வராமல் பார்த்துக்கோங்க. திரும்பவும் வந்து மறுபடியும் இன்சூரன்ஸுக்கு ஓடிக்கிட்டு ஆடி கார்லேருந்து சின்ன கார் வரைக்கும் மிதக்கிட்டு வேளச்சேரியில் ஏரி பக்கத்தில் மறுபடியும் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். நம்ம நம்ம ஊருங்க, நம்ம வாழ்ந்த ஊர், நம்ம சம்பாதிச்ச ஊர், நம்ம ஊர் ஒன்று வருஷம் வருஷம் இதே மாதிரி இருந்தது தான் எப்படி இருக்கும். அதுதான் ஒரு ஆதங்கம். ஏன்னா அதெல்லாம் மாறிடுச்சுன்னா நாங்கள்லாம் எதுக்குங்க வந்து சொல்லணும். அதுதான் ஒரு விஷயம். ஸோ ஒரு சமூக சேவை செய்கிறதுக்கு அவங்கெல்லாம் ஒரு உணர்வோடு நான் செயல்படும் போது நாங்கள்லாம் வந்து ஹரிசாரோட அடுத்த திரைப்படம் அதுக்கு அடுத்த திரைப்படம் அதில் வந்து எப்போ வாய்ப்பு கொடுப்பாரு நாங்கள் ஏங்கிட்டு இருப்போம். அதுதான் நான் எங்களோட வேலை. இல்லை சார், நான் கேட்க வந்தது அதான் அண்ணா நகருக்கே தண்ணி வந்து, அதாவது அண்ணா நகர் அடையாறு காஸ்ட்லி பீப்புள் அங்கேயே வந்துருச்சு, மற்ற ஏரியாவில் ஜாஸ்தி வந்திருக்கும் அப்படிங்கிற ஃபீலிங்கில் தான் நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் சொல்கிற விஷயம் எல்லாமே முன்னாடி கூட நீங்கள் அந்த ப்ரெஸ் மீட்டில் சொன்னது 200 படம் நிற்கிது, இப்போதைக்கு சின்ன படங்கள் வேண்டாம், அதெல்லாம் ரிலீஸ் ஆகட்டும், அப்புறம் உங்கள் காசை போடுங்கிற மாதிரிலாம் சொன்னீங்க அந்த ப்ரெஸ் மீட்டில். ஆனால் புரிஞ்சிக்கப்படுறது தப்பாக இருக்குது, அதனால தான் நான் இந்த கேள்வி. இல்லை இல்லை அப்படி இல்லைங்க, சின்ன படங்கள் வந்து ஒரு திசை இல்லாமல் போயிட்டு இருக்குல்ல. நீங்கள் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து என்ன சிச்சுவேஷன் பார்த்துட்டு நீங்க படம் எடுங்க, அதுதான் நான் சொல்ல வரேன். அவ்வளவுதான். ஒரே ஒரு கேள்வி சார், மஞ்சுமல் பாய்ஸ் பிரேமல் இந்த ரெண்டு படமும் சின்ன படம் தானே, நல்ல கதை இருந்ததுனால ஓடிச்சு. யார் இது? ரங்கநாதன் சார். ரங்கநாதன் சார், பைல்வான் ரங்கநாதன். சத்தியமா இருக்கு, நான் பதில் சொல்ல மாட்டேன். நான் பதில் சொல்ல மாட்டேன். சத்தியமா நான் பதில் சொல்ல மாட்டேன். விஷால் சார். இல்ல இல்ல, ஐ அம் நாட் இன்ட்ரஸ்டட் டு டெல் அண்ணனுக்கே தெரியும். நான் வந்து இதுக்கு மேலே வந்து நான் சொல்ல மாட்டேன். அண்ணன் அண்ணனோட பதில் வந்து நான் வெளியில் சொல்ல, நான் அந்த சத்தியமாக ஒரு பதில் சொல்ல மாட்டேன். ஒரு ஒரு பொதுச் செயலாளராக தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், என்னை வந்து இந்த ப்ரெஸ் மீட் ஆரோக்கியமாக போயிட்டுருக்கு, ஒரு பொதுச் செயலாளராக என்னை வந்து பேச விட்டுறாதீங்க. வேணாம், அண்ணனோட கேள்விக்கு வேணாம். ஏங்க ஒருத்தருக்கு நல்லது பண்ணுறதுக்கு ஏங்க சப்போர்ட் வேணும்? நீங்கள் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. சப்போர்ட்டெல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு ஈக்குவேஷனு காம்பினேஷன் பர்மிடேஷனு இந்த கான்ஸ்டன்சில் யூரோ நிப்பாட்டினா அதெல்லாம் அப்படியெல்லாம் யோசனை இல்லைங்க. நான் நல்லது பண்ணோம் அவ்வளோதான், அந்த நோக்கம் தான். இவங்க சப்போர்ட் வேணும், அவங்க சப்போர்ட் வேணும், அந்த மாதிரி வந்து எடுத்த உடனே வந்து அந்த மாதிரியெல்லாம் யோசிக்கிறது இல்லை. பண்ணணும், அவ்வளோதான், நல்லது பண்ணணும்.